பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் இந்த ஹைஃபை படத்தோட டெக்னீஷியன் படக்குழு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் ஒரு சாதாரண கானா பாடகர். என்னையும் இந்த மேடைக்கு அழைத்தமைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாஸ்கி என்ன இந்த படத்தோட ப்ரொடியூசர் பாஸ்கி என்ன மற்றும் ரமேஷார் மற்றும் இசையமைப்பாளர் ரவி பிரியன் என்ன சிஸ்டரை சொன்னாங்க ஆரம்பத்தில் முதல் வந்தோன்னு. உங்கள் பேருமா? ஆமாம், ஐஸ்வர்யா சிஸ்டர் சொன்னாங்க சிறிய படங்கள் கூட மக்கள் வரவேற்க தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக நீங்கள் சொன்னது நிறைவேறணும். அதை தொடர்ந்து இயக்குனர் உதயகுமார் என்ன சொன்னார், நிறைய அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன்லாம் பண்ணார். சின்ன படங்கள் இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஒரு லவ் டுடே படத்தோட ஹீரோ வந்து இப்படி நான் வந்து என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு ஹிட் பண்ணி அந்த படம் எனக்கு வந்து சூப்பரான ஹிட் படமாக இருக்குது. அதுபோல் இந்த கண்டென்ட்டை கொஞ்சம் வித்தியாசமானது. என்ன ஒரு வார்த்தைனா என்ன கனடா ஆகிட்டுன்னு போல என்னை வச்சு இங்கே வச்சு செலவாக போந்துட்டு லோக்கலில் இங்கே எடுத்துக்கணும் நாலு சீன் எடுத்துக்கணும் மீதிலாம் கனடாவில் எடுத்துட்டார். இல்லை, நானே ரெண்டு டைம் போயிட்டு வந்திருக்கிறேன். இருந்தாலும் இது ஒரு ஒரு படத்தில் இருக்கக்கூடிய நடிகர் பாடகராக அந்த பாட்டு சீனுக்கு போயிருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கோம். ரவி பிரியன் அண்ணோட இசை வந்து சூப்பராக இருந்தது. எனக்கு ஃபஸ்ட்டு பாட்டே நல்லா பிடிச்சிருந்தது. இந்த குழந்தைங்களாம் லைக் பண்ணுவாங்க நிச்சயமாக, அந்த பாட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. அதனால் படத்தொகுப்பு கண்டிப்பாக எல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது. அது இன்னும் நல்லா கான்ஃபிடண்டாக பண்ணி தேவையான ஷார்ட்ஸ்லாம் மட்டும் அதுக்கு நல்ல கண்டென்ட்டு ஏன்னா போட்டு மக்களை குழப்பாமல் சிம்பிளாக அவங்களுக்கு எது எதுலாம் தேவை அதெல்லாம் வந்து நல்ல சூப்பராக இன்னும் கூட அதை கரெக்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக இதை மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையவே கிடையாது. உடைய இயக்குனர் பேரர் சன்ன மற்றும் ஜாக்வர் தங்கம் சார் மற்றும் ராஜன் சார் நம்ம அஜயன் பாலா உங்களுக்கு எல்லாமே வந்திருக்கின்ற சிறப்பினர் எல்லாருக்கும் நான் வந்து இங்கே சார் சொன்ன மாதிரி ஒரு சிறிய விழா வந்தாலும் எங்களுக்கு வந்து வரக்கூடிய எண்ணங்கள் நானே நிறைய வேலைகள் இருந்தாலும் வரணும். கனடாவில் இருக்கிறார் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் இலங்கை சார்ந்தவர். நான் பேசுகிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பேசுவார். காலையிலாம் அவர் எதிர்பார்க்கவில்லை, நானும் ஃபோனில் தான் பேசினே இருக்கிறேன். எல்லா வேலைகளும் நான் தவிர்த்துட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாடல் வந்து என்னுடைய பாடல் கண்டிப்பாக ஹிட் ஆகும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாட்டு வந்து நல்லா இருக்குது, அந்த குழந்தைங்க பிள்ளைங்க வச்சு பாடுற பாட்டு. அதே நேரத்தில் அந்த சென்டிமெண்ட்டாக போட்ட சாங்லாம் நல்லா சூப்பரான சாங்லாம் நல்லா நிச்சயமாக ஹிட் ஆகும். பாடல் வரிகளை எழுதிய பாடல் ஆசிரியர்கள், பாடிய பாடகர்கள் மற்றும் இதில் நடித்த அத்தனை நடிகர்கள் மற்றும் திரைப்பட குழுவினர் எல்லாருக்கும் என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாக நான் வந்து நன்றியை நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். படம் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது சார் சொன்ன மாதிரி. இப்போ திரையில் வெளியிடுவதும் ஒரு பக்கம் இருக்குது. இப்போ ஓடிடி ரிலீஸ் நிறைய இருக்குது. நிச்சயமாக நல்ல கண்டென்ட் இருந்தால் எல்லாமே கண்டிப்பாக வாங்குவாங்க. இது உங்களுடைய முயற்சிக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல ஒரு சப்ஜெக்டு, ஒரு மகனுக்கும் தந்தைக்கும் உண்டான ஒரு போராட்டம் இது. நம்ம தாய்க்கும் மகனுக்கும் தான் நம்ம நிறைய பார்த்துருப்போம். நம்ம மகனுக்கும் தந்தைக்கும் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக தந்தைக்கு நிறைய பாடல்லாம் கிடையாது. நம்ம மறைந்தும் நம்முடைய மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கவிஞர் நான் முத்துக்குமார் அண்ணன் வந்து எழுதினார் தந்தைக்காக ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. இது எனக்கு நிறைய ரிங் டோன். அது உலகமெங்கும் அதான் ரிங் டோன். அதில் சூப்பரான பாட்டு அது, தந்தை பாசத்தை விளக்கக்கூடிய பாட்டு. அதுபோல் இது நல்ல கண்டென்ட். இது இதுவரை எல்லாம் நல்லா படித்து நிறைய இது விஷயம் வச்சுருப்பீங்க படம் சம்மந்தமான விஷயம். இன்னொரு 10-15 நாள் நல்லா ஒர்க் பண்ணி நிறைய பேர் ஆலோசனை பண்ணுங்கள், டீம்லேயே ஆலோசனை பண்ணி நல்ல கண்டென்ட்டாக தாங்க. இது இது போச்சுன்னா இது போல் நிறைய திரைப்படங்கள் மீண்டும் வரும். நான் ஒரு பாட்டு பாடணுன்னு சொல்லிட்டீங்க, படத்து பாட்டை மறந்து போயிட்டேன். 4 வருஷம் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 4 வருஷம் மேலே ஆயிடுச்சு. நானும் உதயகுமார் சார் பேசுகிறப்ப சொன்னார் என் பாடல் வரமாட்டேன்னு. நான் பாடின்னு தான் இருக்கிறேன். நான் திரைப்படத்தில் பாடுவதுன்னா கம்மியாக இருக்கலாம். நிச்சயமாக டெய்லி ஒரு சாங், டெய்லி ஒரு பாட்டு பாடுறேன். மாதத்துக்கு என்னுடைய ஒரு 30 பாட்டுனா கண்டிப்பாக நான் பாடுறேன். அது ப்ரைவேட் ஆல்பம். இப்போ கூட சமீபத்தில் நான் ஒரு பாடல் தயார் பண்ணியிருக்கிறேன். ஆனால் என்ன, எல்லா பாடலும் விழிப்புணர்வாக தரணும் தான் எனக்கு ஒரு ஆசை. விழிப்புணர்வாக தரணும் தான் ஆசை. சினிமாவில் நான் பாடின பாட்டெல்லாம் அது வந்து இயக்குநர்களுக்காகவும் தயாரிப்பாளர்களுக்காகவும் நான் பாடின பாட்டு. அந்த சிச்சுவேஷனுக்காக நான் பாடின பாட்டு, எழுதின வரிகள்லாம் இதுதான்.
நிச்சயமாக விழிப்புணர்வு பாடல்கள் நிறைய நிறைய நான் தருவேன். எனக்கு 53 வயசு ஆயிடுச்சு. ஜாக்குவார் மாஸ்டர் சொன்னால் 71 வயசுன்ட்டாரு. ஆமாம், 71 வயசுனாரு. பயந்து போயிட்டேன் நான். சொன்னார், அசல்ட்டாக சொல்லிட்டார் என்கிட்ட, ஏதோ ஞாபகம் இல்லாத சொல்லிட்டார். அதில் வந்து நிறைய விழிப்புணர்வு பாடல்கள் கண்டிப்பாக நான் வந்து என் சைட்லேருந்து வந்துன்னு இருக்கோம். இசைத்துறை உள்ள நான் இருக்கிறேன். நான் எதனாலும் பண்ணினா இருப்பேன். டெய்லி என்னுடைய வேலை இதுதானே. நான் இப்போ வக்கீலாக கோர்ட்டுக்கு போக முடியாது. வேற எங்கேயும் கவர்மெண்ட்ல வேலை கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் தாண்டி வந்துச்சு வயசு. ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்ய முடியாது. சினிமா தான் என்னுடைய முழு நேர தொழில். திரைப்படத்தில் பாடுறது கம்மியாக இருந்தாலும் ஆல்பம் நிறைய வெளியிடுறேன். இப்போ ஒரு பாடல் நான் வந்து தயாராகி கொண்டிருக்கின்றது. உனக்காக புது பாட்டை பாடிடுறேன். இன்னும் ரிலீஸ் ஆகல அந்த பாட்டு. இப்போ தான் கம்போஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். நம்மை வாழமீன் பாட்டம் வாழமீன் நான் பாடலம்மா. பாண்டியன் சொன்னா அது சினிமா பாகத்தில் பதிவு. நான் பாடல சிஸ்டர். நிச்சயமா அடுத்த படத்துக்கு அவரை கொண்டு வந்துடுறேன். நீங்க வருவீங்க கண்டிப்பா. இவங்களை அடுத்த ப்ரொடக்ஷன் அவர் இட்டு வந்துடுறேன். அவர் இவங்களை பாட சொல்றேன்.